ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் ரெசிபி சேனல். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி விலையினு நான் சொல்லியிருந்தேன், ரீசெண்டாக ஹோம்மேட் ஃபுட்டு டெலிவரி எடுத்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெட்னஸ்டே அப்படிங்கிறனால புதன்கிழமை நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1.5 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து 1/2 கிலோ சிக்கன் வந்துட்டு பெப்பர் சிக்கன் மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் எலும்பும் அதுவும் பீஸ் கொஞ்சம் அவ்வளோ நல்ல மீடியம் பீஸாக இருக்கிறதா எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு முதல்ல என்ன மசாலா அரைச்சிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கல்பாசி கொஞ்சம், பட்டை இந்த அளவுக்கு 2 துண்டு, சின்னதாக இந்த அளவுக்கு இஞ்சி 1 துண்டு, பூண்டு வந்து 7லேருந்து 8 பல், இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூடவே இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக மிளகு மட்டும் சேர்க்காமல் அதோட வரமிளகாய் வந்து 1/8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 மூடி தேங்காய், உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து இந்த அளவுக்கு நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்படி தான் செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி நல்லா சேர்த்துட்டு இப்போ அதோட சிக்கனும் எல்லாமே சேர்த்து நான் வதக்கிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பட்டை சோம்பு அரைச்சிட்டோம் இல்லையா, நல்லா ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு சிக்கன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு தண்ணி வத்தி வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து குக்கர்லலாம் வைக்க வேண்டாம், இந்த மாதிரி நம்ம பேனில் செஞ்சோம்னாலே நல்லா ஈஸியாக வெந்துடும், இன்னும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு பீஸ் எடுத்து பார்க்குறேன் வெந்திருக்குதான்னு சொல்லிட்டு. இன்னும் வேகலை கொஞ்சம், ஒரு செமி குக்கடாக இருக்குது, அரைவேக்காடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஸோ இப்போ இந்த துண்டையும் அதோட சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சோம்னா அந்த தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணி வற்றி வர்றதுக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகிடுச்சு, தண்ணி ஓரளவு வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செமி கிரேவியாக தோசை, சப்பாத்தி அந்த மாதிரிக்கு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு செமி கிரேவியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரையாக ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா ட்ரையாக, நான் வந்து இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மிதமான தீயில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளறிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஓரளவு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். கடைசியாக நல்லா ட்ரை ஆன பிறகு 1 டீஸ்பூன் தனி மிளகுத்தூளை வந்து கடைசியாக தூவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேண்டான்னு அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் தூவி அந்த மாதிரி தூவும்போது என்ன ஆகுனா அந்த ஃப்ளேவர் இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா பெப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் அது லேசாக தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனல் வந்து பெப்பர் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், அது வந்து தேங்காய் சேர்க்காமல் ட்ரையாக பண்ணியிருப்பேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கடைசியாக நறுக்குன பச்சை கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு சூப்பரான பெப்பர் சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே டைரெக்டாக குக்கர்லேயே வதக்கி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் தான் தாளித்தேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து குக்கரில் எப்படி டைரெக்டாக மட்டன் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதில் லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் சிக்கன் குழம்பு வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கு ஃபுல்லாக சாரி டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ சிக்கன் நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து, மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடும்போது நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் தண்ணி விடும், அதனால் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. இந்த சிக்கன் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து கரெக்டாக எனக்கு இந்த அளவு குக்கரில் சரியாக இருந்துச்சு. இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு வந்து நம்ம பத்தலைனா திரும்ப சேர்த்துக்கலாம், அவ்வளோ கம்மியாகவே சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு
நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுறலாம். இது வந்து நான் குழம்பு மிளகாய் இப்படி சேர்க்கல, தனி மிளகாய் இப்படி மல்லிப்பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொதித்த பிறகு நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஒரு மூடி தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது அவ்வளோ திக்காக வந்துடும். ஸோ அதனால் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் மூடி மூணு விசில் விட்டு ஆஃபிட்டேன். இப்போ ப்ரெஷர் பண்ண பிறகு திறந்து பார்ப்போம். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்தளவு தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப திக்காக வைக்கல. இப்போ சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு, ஒரு ஒயிட் ரைஸு, அது கூடவே பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் வந்து நல்லா ட்ரையாக இருக்கக்கூடியது, அது கூடவே பாயில்டு எக். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு டெலிவரி கொடுக்குறதுக்கு பேக் பண்ணிவிட்டேன். யூஸ்வலாக ஒரு 12:30 கொடுத்துருவேன், இன்றைக்கி 1:00 ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நானும் உள்ள பையனும் கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் லன்ச் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இன்றைக்கி என்ன லஞ்ச் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.